இது வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. 20-25 போஸ்ட் போட்டோஸ் வந்துட்டு நான் வந்து ஆக்சஸே பண்ணாம நான் லைக்கே போடாம அந்த போஸ்ட் எல்லாமே லைக் ஆயிருந்துச்சு. இந்த அக்கௌண்ட்ல டர்க்கில இருந்து மேக் ஓஎஸ் இந்த டிவைஸ் மூலமா லாகின் பண்ணிருக்காங்க. 5-6 போஸ்ட் லைனா வந்துட்டு இருக்கு, இது நான் லைக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. சோ சைமல்டேனியஸா நான் இங்க என்னோட அக்கௌண்ட் யூஸ் பண்ண அங்கேயும் யாரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத என்னால கிளியரா ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மிஸ்டர் முகமலேஷன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு சின்ன ஹேக் ஒன்று நடந்திருக்கு. சோ இது வந்து என்னோட பர்சனல் அக்கௌண்ட் கிடையாது, பட் இது வந்து மிஸ்டர் முகமலேஷன் பேஜ். சோ இந்த பேஜ்ல ஒரு அனானிமஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து நான் மானிட்டர் பண்ணேன். சோ அது என்ன, அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணோம், அது போக நான் உங்களுக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டை பேசிக் லெவல்ல எப்படிலாம் நம்ம செக்யூர் பண்ணா இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கலாம் அப்படின்றத பத்தி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது போக ஒரு சில விஷயங்கள் இன்னும் நம்மளுக்கு வந்து தெரியாம தான் இருக்கு, அதை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. கீழே பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது போக பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே, என்னோட அக்கௌண்ட்ல ஒரு சஸ்பிஷியஸான ஆக்டிவிட்டி இருக்கு, யாரோ வந்து லாகின் பண்ணிருக்காங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்றத நான் இப்ப வந்து உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல நான் லைக் பண்ண ஒரு பிக்சரை வந்து நான் தேடிட்டு இருந்தேன். அவங்க வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது எப்படின்னா நம்ம என்னெல்லாம் பிக்சர் லைக் பண்ணுவோம் அதை வந்து அந்த ஆப்ஷன் மூலியமா நம்ம பாத்துக்கலாம். சோ அந்த ஆப்ஷன் மூலியமா நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது லைக் பண்ண பிக்சரை தவிர பல பிக்சர்ஸ் வந்துட்டு அங்க வந்து லிஸ்ட் ஆகிருந்தது. அது எதுவுமே நான் லைக் பண்ணதே கிடையாது. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராவது நம்ம அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணி ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாகின் ஆக்டிவிட்டி செக் பண்ணும்போது அங்க இந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். டர்க்கில இருந்து ஒருத்தர் வந்து இந்த அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. ஸோ அதுக்கப்புறம் இதை பத்தி நான் வந்து நிறைய சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களும் இதை பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க. அதாவது டர்க்கில இருந்து நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விஜய் பார்வதி அவங்களோட அக்கௌண்ட்டும் ஹேக் பண்ணப்பட்டது. ஸோ அவங்களுக்கு இந்த அக்கௌண்ட் எப்படி ஹேக் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சடனா வந்து ஒரு மெசேஜ் வந்து இருக்கிற மாதிரி உங்க அக்கௌண்ட் வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்து இருக்கு, ஸோ அதனால இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னா உங்க கிரெடென்ஷியல்ஸ் தான் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி இன்ஸ்டால் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிருக்காங்க. என்டர் பண்ண உடனே மொத்த அக்கௌண்டோட கண்ட்ரோலும் ஹேக்கர்ஸ் கையில போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க செக்யூரிட்டி டீம் அவங்க எல்லாம் கான்டாக்ட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான ஒரு மெசேஜஸ் எல்லாம் வந்துச்சுன்னா தயவு செய்து தேவையில்லாம அக்கௌண்ட் பாஸ்வேர்டு வந்து எங்கேயுமே என்டர் பண்ணாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இப்போ உங்களோட அக்கௌண்ட்ல நீங்களும் இந்த மாதிரி ஒரு சஸ்பிஷியஸான ஆக்டிவிட்டி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா யார் லாகின் பண்ணி இருக்காங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் எப்படி பாக்குது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் என்டையரா இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி டேக்கிள் பண்றோம் அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராமில் என்ன மாதிரியான செட்டிங்ஸ்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணணும், இது மாதிரி ஏதாவது டவுட் பண்ணுற மாதிரியான விஷயம் நடந்துச்சுன்னா அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து இப்போ உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்குள்ளே போய்க்குங்க. ஸோ போனதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அங்கே டிபி தெரியுதுரியா, ஸோ அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே ஒரு அந்த 3 லைன்ஸ் தெரியுது சொல்லியா, அந்த இதை செலக்ட் பண்ணுங்கள். அங்கே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் லைக் பண்ண போஸ்டெல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் போஸ்ட் யூ ஹாவ் லைக் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் லைக் பண்ண எல்லா போஸ்ட்டுமே இங்கே வந்து காமிக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை வச்சு தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே நான் வந்து லைக் பண்ணாத ஒரு போஸ்ட். இப்போ இங்கே பாருங்கள், இப்போது ஜஸ்ட் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த போஸ்ட் வந்து ஜஸ்ட்டு 4 hours பிஃபோர் வந்து பார்த்தீங்களா, கீழே 4 hours அகோன் இருக்குது. ஸோ 4 hours அகோ வந்துட்டு இந்த போஸ்ட் போட்டிருக்காங்க, அதுக்கு இப்போ ரீசண்டாக இவங்க வந்து லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சர்ஸ் போஸ்ட் எதுவுமே வந்து நான் வந்து லைக்கே போட கிடையாது. எல்லா போஸ்ட்டுமே எங்கெங்கேயோ இது என்ன கண்ட்ரினே தெரியாத மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து லைக் பண்ணேன், சரி நம்ம வந்து ஃபுட் கண்டென்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் வந்து சேவும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பாருங்கள், எவ்வளோ பிக்ஸ், இது எதுவுமே நான் வந்து லைக்கே பண்ண கிடையாது. இதில் வந்து இந்த பிக்ஸ் இருக்குது, இந்த பிக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதிலிருந்து
இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 கிட்டத்தட்ட 40-50 போஸ்ட் வந்து நான் லைக் பண்ணாமே அவங்க வந்து நான் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து ஆக்டிவிட்டி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டை வந்துட்டு யாராவது லாகின் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மறுபடியும் சேம் இந்த அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இங்கே வந்துட்டு செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷன் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக லாகின் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை எங்கேருந்து லாகின் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அந்த டிவைஸ் என்ன டிவைஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து லாகின் பண்ணியிருக்கேன், என்னோடய டிவைஸ் வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோ. இந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே காமிக்கிது, 2 ஹவர்ஸ் ஆகோ நான் லாகின் பண்ணேன் அது காமிக்கிது. ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டர்க்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து அதாவது எனக்கு தெரியாமல் நடந்த ஒரு ஆக்சஸ் தான் இந்த ஆக்சஸ். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் என்னோடய டிவைசஸில் இருந்து மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதாவது நம்ம இப்போது அக்கௌண்ட்லேருந்து லைக் பண்ண பிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்து அங்கே போய் பார்த்தா இதில் லைக் ஆன பிக்ஸுமே எல்லாமே இந்த டர்க்கி ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் தான். இப்போது நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டர்க்கி போஸ்ட் தான். ஸோ இந்த கண்ட்ரி ஃப்ளாக் டர்க்கி ரிலேட்டட் தான். ஸோ இதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதுவுமே அந்த டர்க்கி ரிலேட்டட் தான். ஸோ இங்கேயும் அவங்க போட்டிருக்காங்க பாருங்க, இஸ்தான்புல் டர்க்கி. ஸோ காண்டாக்ட் நம்பர் இந்த போஸ்ட் எல்லாம், ஸோ இது எல்லாமே அந்த கண்ட்ரி ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரிலேருந்து தான் யாரோ இதை வந்து ஆக்சஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. இப்போ அந்த 2-ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். ஸோ சேம் இந்த 3 லைன்ஸ் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே லைனாக பார்த்தீங்கன்னா 2-ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணி இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணாங்கன்னா அவங்க இந்த ஓடிபி இல்லாமல் லாகின் பண்ண முடியாது. இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டை லாகின் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதை எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போது செட்டிங்ஸ் போவோம். செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே வந்து செக்யூரிட்டி போகும். இங்கே இந்த லாகின் ஆக்டிவிட்டி மறுபடியும் போவோம். இந்த லாகின் ஆக்டிவிட்டி போயிட்டு நமக்கு நம்ம டவுட் பண்ணுற இந்த லாகினை நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து இங்கே கீழே சைடில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது, 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து லாக் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ அந்த டிவைஸ்லேருந்து இது லாக் ஆகும். யுவர் அக்கௌண்ட் ஹாஸ் மீன் லாக் அவுட் ஆஃப் அ செஷன் இன் மீன் டர்க்கி இன் டிவைஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்குது. ஸோ இதை நம்ம லாக் அவுட் பண்ணி சேஞ்ச் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். அந்த பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பேசிக்காக வந்து நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமும் எனக்கு வந்து எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் என்னோட காலேஜில் வந்துட்டு எத்திக்கல் ஹேக்கிங் ஒர்க் ஷாப் ஒன்று வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து எங்களுக்கு கண்டக்ட் பண்ண ஒருத்தரோட கான்டாக்ட் வந்து எனக்கு இருக்குது. ஸோ அவரை நான் வந்து ரீச் பண்ணி ப்ரோ இந்த மாதிரிலாம் நடந்துச்சு ப்ரோ, ஸோ இது என்ன மாதிரி இது எப்படி நடந்துச்சு அப்படின்ற போது இதை கேட்கும்போது அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து ஆக்சஸ் டோக்கனை காம்ப்ரமைஸ் பண்ணி அவனோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு ஃபேக்ட் வந்து சொன்னார். ஸோ அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்து எனேபிள் பெர்மிஷன் யூஸ் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மாதிரி கேட்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில பெர்மிஷன்ஸை வந்து நம்ம எனேபிள் பண்ணும்போது அது ஒரு லூப் போல போய் அவங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவரு சொன்னார். பட் ஆக்சுவலாக என்னென்னா, நான் வந்து அந்த மாதிரி எதுவும் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்க்கு எதுக்குமே நான் பெர்மிஷன்ஸ் கொடுக்கல. ஆனாலும் இந்த விஷயம் வந்து இந்த ஆக்சஸ் டோக்கன் அதை யூஸ் பண்ணி தான் இது வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு வந்து இதை பற்றி இன்னும் பெருமளவில் ஐடியா இல்லை. இதை பற்றி நான் சர்ச் பண்ணியிருக்கேன், இந்த இன்ஸ்டாகிராம் ஆக்சஸ் டோக்கன் வச்சு எப்படி உள்ளே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் யாருக்கும் இதை பற்றின ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நானும் வந்து இதை சர்ச் பண்ணி இன்னொரு ஒரு பதிவாக நான் போடுறேன்.
ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படின்ற செட்டிங்ஸை வந்து எனேபிள் பண்ணி வைங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்து ஓடிபி வர மாதிரி எனேபிள் பண்ணி வைங்க. ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஏதாவது உங்கள் ஒரு அனானிமஸான ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு தயவுசெய்து இந்த லாகின் ஆக்டிவிட்டி மூலயமா செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு ஏதாவது உங்களுக்கு தெரியாத ஒரு டிவைஸ்லேருந்து லாகின் வந்து நோட்டிஃபை பண்ணிங்கன்னா அதை வந்து உடனே ரிமூவ் பண்ணிட்டு அந்த டிவைஸை லாக் அவுட் பண்ணுங்க. ஸோ அதை லாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை கம்ப்ளீட்டாக செக்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மக்கள் எல்லாருமே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு அக்கௌண்ட் வேற ஒருத்தவங்க கைக்கு போனாலும் அது வந்து எனக்காவது ஒரு பெரிய ஆபத்து தான். ஸோ அதனால வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இந்த செட்டிங்ஸை பற்றி சொல்லுங்க, எல்லாரும் அவேர்னஸோட இருக்கணும். உங்களுக்கு இதை பற்றி வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது போக பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் அப்டேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னொரு ஒரு வீடியோல சந்திப்போம். பை.